நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜேஎஸ்கே ஆக்ஷனுக்கு அப்புறமா எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்காம இருந்துச்சு அதாவது எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லணும் ஆனா இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் ரயனா இருக்கார்ல ஜேஎஸ்கேவில விளையாட போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஒரு செம்மையான அப்டேட் கிட்டத்தட்ட விளையாட போறாரு என்ன கட்டாயம் அதிகமாக ஜெயஎஸ்கேவில தான் விளையாடுவாரு அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் அப்படி ஒரு அப்டேட் தான் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படியே காத்து வாக்கில் ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பர்களில் அதாவது ஜனவரி மாதம் போகிற சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் ரைனா கலந்து கொள்ள போகிறாரு ஜேஎஸ்கே டீமுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் கிடைச்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்கே டீம்ல வந்து நம்ம ரெய்னாவை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அதாவது என்ன காரணமாக எடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்க போகிற டி டுவெண்ட்டி மேட்சில் இப்போது புதுசாக ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதாவது அந்த ரூல்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு என்ட்ரி அப்படின்னு ஒரு பேரை வச்சு அதில் ஒரு வெளிநாட்டு வீரரோ அல்லது ஒரு உள்நாட்டு வீரரோ உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு வீரராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவெலாம் நடக்க போகிற டி டுவெண்ட்டி மேட்ச்சில் அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வீரருக்கு மினிமம் அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தையே எண்பதாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏலத்துக்காக அந்த இடத்துல எந்த வீரரானாலும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது இளத்துக்கே போகாமல் கூட பேசி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவிலாம் நடக்கப்பற டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் பாகிஸ்தான் வீரர்களுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க புதுசாக இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸை கொண்டு வந்துட்ருக்காங்க நம்ம சவுத் ஆப்ரிக்கா டி ட்வெண்ட்டி மேட்ச்சுக்காக எதிர்பார்ப்பை அதிகரிக்கிறதுக்காக இந்த பிளான்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லா டீம்லையுமே பதினேழு பேர் தான் இருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களையும் சேத்தா அதாவது பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு என்ட்ரி இவங்களையும் சேர்த்தாச்சு அப்படின்னா டீமுக்கு பதினெட்டு வீரர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேறு லெவல் பண்ண போகிறாங்க சவுத் ஆப்ரிக்கா டி ட்வெண்ட்டி மேட்சில் எதிர்பார்ப்பை எகிற வைக்கிறதுக்காக புதுசு புதுசாக ரூல்ஸும் சரி பிளானையும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கட்டாயமாக வேறு லெவலில் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நான் அடிச்சு சொல்வேன் நம்ம சுரேஸ் ரேனா சிஎஸ்கேவோ விளாண்டு பார்த்துருக்கோம் முதல் முறையாக ஜேஎஸ்கேவில் விளையாட போகிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஜேஎஸ்கேவில் அப்படியாவது எடுத்துருவாங்க கிட்டத்தட்ட சிஎஸ்கேவில் எடுக்காததுக்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க கட்டாயமாக நம்ம ரெய்னாவை ஜேஎஸ்கேவில் எடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை கட்டாயமாக எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம சுரேஷ் ரெய்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் சிஎஸ்கேவில் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திருக்காரு அது போல் தான் வெளிநாட்லேயும் போய் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை என்னோட ஆசை மட்டும் இல்லை நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருக்கட்டும் சுரேஷ் ரெய்னா ஃபேன்ஸாக இருக்கட்டும் அவங்களோட ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட நம்ம சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கேவில் விளையாடுறத பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ஜேஎஸ்கேவில் நம்ம ரெய்னா விளையாட போகிறத கட்டாயமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் நம்ம சுரேஷ் ரெயினாவை ஜேஎஸ்கேவில் எடுத்தாங்க அப்படின்னா கட்டாயமாக ஆடு லெவலில் வாய்ப்பு கிடைக்க போகிறது உறுதி ஏன்னா ஏற்கனவே கேப்டன் நம்ம ஃபாஃப் தான் வேறு லெவல் பண்ணிடுவார் எப்படியும் கட்டாயமாக ஒன் டவுன் தான் இறங்குவார் நம்ம சுரேஷ் ரேனா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சுரேஸ்ரேனாவோட அதிரடியான ஆட்டத்தை பார்க்கறதுக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம ஜேஎஸ்கே டீமில் நம்ம சுரேஷ் சுரேஸ்ரேனாவை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அது மட்டும் இல்லாமல் வைல்டு கார்டு என்ட்ரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு போடாமல் இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக்கை போட்டுவிட்ருங்க நண்பர்களே